சம்மந்தமே இல்லாம அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல, எந்த வழக்கும் இல்ல, திடீர்னு போய் ரைடு பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, இவங்க மேல ஏற்கனவே இருந்த ஒரு வழக்கை தூசு தட்டி கிளப்பி திரும்பி ஒரு நீங்க ஸ்பீடப் பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணியிருக்கதா ஒரு தகவல், அது இடி தரப்புல இருந்தும் கிடைச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துல நண்பர்கள் இருக்காங்க, பிஜேபிலையும் நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கும் போதுதான் இந்த நிகழ்வுக்கான காரணங்கள். இப்போ செம்மன் கடத்தலை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கனிமளத்துறை அமைச்சராக இருந்தார். 2006-2011 பீரியட்ல கலைஞர் தலைமையிலான ஆட்சியில் இருந்தப்போ நெருங்கிய உறவினர்கள், அப்புறம் மகன் கௌதம் சிகாமணியோட உறவினர்கள்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வர வச்சு இந்த கனிமளத்துறை அதிகாரிகளையும் வீட்டுக்கு வர வச்சு கிட்டத்தட்ட 264,644 லோடு வந்து இல்லீகலா குவாரி பண்ணியிருக்காங்க. வேலை வாங்கினவங்க ஒரு 500 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு உண்மையாவே நியாயமா வேலை வாங்கினாங்களா இல்ல இல்லீகலா பணம் கொடுத்து வேலை வாங்கினாங்களான்றத மெஜிண்டோ அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஜகார்த்தால இருக்கு இந்தோனேஷியால. இவர் வந்து இல்லீகலா மணியை வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காரு, இவருக்கு கிடைத்த ஏதோ கருப்பு பணத்தை பயன்படுத்தியிருக்காருன்ற உண்மை தெரிய வருதுனால கிட்டத்தட்ட 8.6 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வர்த் சில இதெல்லாம் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க இவருக்கு, கௌதம் சிகாமணிக்கு சொந்தமானது. இப்போ 2008-2012 காலகட்டத்தில் இவர் நார்மல் பர்சன், இவர் வந்து ஒரு அமைச்சரோட பையன் அவ்வளோதான் இருந்தாரே தவிர இவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அந்த பணத்துக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றதும் மற்ற விஷயங்களையும் விசாரிக்கிறதையும் பீரோ திறக்கிறதுக்கு சாவி இல்லை, அப்பயும் விடலை. லோக்கலில் இருக்க சைதப்பட்ட போலீஸை வர வச்சு, அங்கே லோக்கலில் சாவி செய்கிறவனை ஒருத்தனை வர வச்சு சாவியை போட்டு திறந்து எடுத்து செக் பண்ணதில் உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபா இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கிரைம் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறையினருடைய அந்த விஷயங்கள், திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி, என்ன மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அது பாட்னா மீட்டிங் போகும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் ரைடு நடந்துச்சு. நேற்று வந்து அவர் பெங்களூர் மீட்டிங் போறாரு, அதே நேரத்தில் பொன்முடி அவர்கள் வீட்டில் வந்து ஒரு ரைடு நடக்குது. அந்த ரைடில் நிறைய விஷயங்கள் நமக்கு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. ஒரு பக்கம் 70 லட்சம் அப்படின்னு சொல்லி கணக்கில் வராத நகை பணங்கள் இருக்கு, அப்புறம் நகை மதிப்பீட்டாளர்கள் வந்தாங்கன்னு ஒரு பக்கம் நியூஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் வெளிநாட்டு பணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் போக அவரை வந்து 13 மணி நேரம் விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் 7 மணி நேரம் போய் அவங்கள நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் கஸ்டடியில் வச்சு வாக்குமூலம் வாங்கியதாக சொல்லப்படுது. இன்றைக்கும் ஆஜராக சொல்லியிருக்காங்க, 4 மணிக்கு அவர் ஆஜராக சொல்லியிருக்காங்க. என்ன சம்பவம் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு சார்? இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சி. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த முழு இந்த வழக்கு விவரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் வழக்குகள் ஆல்ரெடி வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த வழக்கும் இல்லை, திடீர்னு போய் ரைடு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக குற்றம் சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த பொன்முடி அவர்கள் வழக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக எஃப்ஐஆர் போட்டு விசாரித்த வழக்குகள். ஸோ அதில் வந்து எந்த அதாவது வழக்கே இல்லாமல் இவங்க போகல, அதனால் வந்து நேரடியாக அதை அப்படி குற்றம் சொல்லிட முடியாது. ஆனாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு செம்மன் வந்து அதை குவாரி பண்ணதில் உள்ள இல்லீகலிட்டியை தான் இப்போ அது சம்மந்தமாக தான் விசாரிச்சுட்ருக்காங்க. ஸோ இது நடந்தது ஆல்மோஸ்ட் வந்து 2007-2011 காலகட்டத்தில் நடந்த விஷயத்துக்கு 2012-2011 பிறகு அப்போது வழக்கு பதிவு பண்ணுறாங்க விழுப்புரம் மத்திய குற்றப்பிரிவுன்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ். ஸோ இவங்க இப்போ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 2011 பிறகுன்னா இப்போது ஒரு 11-12 வருஷத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் வந்து அந்த வழக்கை தோண்டி எடுக்கணும் ஏன் அது அப்படின்றது கேள்வி வரும்போது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம்ன்றதும் 2024 எலெக்ஷனுக்கு முன்னோட்டமாக கூட இருக்கலாம்ன்றது அரசியல் பார்வையாக இருக்குது.
சரி, ஏன் அப்படி செந்தில் பாலாஜி டார்கெட்டு, அடுத்தது பொன்முடி டார்கெட் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட டாமினண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி எலெக்ஷன் பை எலெக்ஷன் நடக்கும்போது பிவி கே சிலங்கோண்டவர்கள் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு ஜெயிச்சாரு. அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்தது அந்த பிப்ரவரி மாதம் 2022. அந்த எலெக்ஷன் அப்பவும் முழுக்க வந்து ஒரு ஸ்வீப் மெஜாரிட்டியில் வந்தது வெஸ்டர்ன் பெல்ட் முழுக்க, அதாவது கொங்கு பெல்ட் முழுக்க. ஏற்கனவே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கும்போது இப்போ அவங்களோட ஒரு என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே ஒரு நம்ம ஜெயிச்ச தொகுதிகளை வச்சு கணக்கு பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஒரு 15 எம்பி தொகுதியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. இப்போ ஒருவேளை வந்து அந்த டார்கெட்டை எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அது கொங்கு பெல்ட்டை வச்சு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கொங்கு பெல்ட்டை வந்து இப்போது இவங்களோட கையை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதாகவும், அந்த ஏற்பட்டதுக்கு காரணம் என்னென்னா அது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அப்படின்றது இவங்களோட ஒரு அசஸ்மெண்ட். அந்த அசஸ்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு இதர் செந்தில் பாலாஜியை பிஜேபி பக்கம் கூட்டுக்கணும், இல்லை அவர் ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒரு 50 எம்எல்ஏக்களை அழைச்சிக்கிட்டு வெளியில் வரணும், ஸோ திமுகவும் உடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில முயற்சிகள் ட்ரை பண்ணி அதில் எந்த சக்ஸஸும் வராதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ போலீஸ் தரப்பில் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த எந்த முயற்சியுமே சக்ஸஸ் ஆகாததுனால பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, இவங்க மேலே ஏற்கனவே இருந்த ஒரு வழக்கை தூசு தட்டி கிளப்பி திரும்பி ஒரு நீங்கள் ஸ்பீடப் பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணியிருக்கதா ஒரு தகவல், அது இடி தரப்புலேருந்தும் கிடச்சிருக்கு. இல்லை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நண்பர்கள் இருக்காங்க, பிஜேபிலேயும் நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கும்போது தான் இந்த நிகழ்வுக்கான காரணங்கள் இது தான் சொல்லப்படுது. சரி, செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க பாட்னாக்கு போயிருந்தார், அப்போது ரெய்டு வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் நடந்தது, அவர் அரெஸ்ட் ஆனார், இப்போ பெங்களூர் போனார், இப்போது பொன்முடி அப்படின்னா, அப்போ இவர் போகிறதுக்கும் இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. ஆனாலும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒரு 5 டெல்லி போய் அமித்ஷா அவர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்த்துக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்திலேயே செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடந்தது 13 14 அவர் கைதானார். அதே மாதிரி இப்பையும் இவர் அமித்ஷா சந்திக்க மறுபடியும் போயிருக்காரு. இந்த இது வந்து ஒரு கோரிலேட்டடான விஷயமா பார்க்கப்பட்டாலும், ஏற்கனவே அவர் சான்சலராக இருக்கக்கூடிய ஒரு ஆர் என் ரவி அவர்களுக்கும், இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கும் ஆன ஒரு ஒரு பணிப்போரான ஒரு விஷயங்கள், அதாவது முரண்பாட்ட நிறைய விஷயங்கள், இன்க்ளூடிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த முறைகேடுகள், அதுக்கப்புறம் வந்து அதில் அதன் தொடர்ச்சியாக வந்த நிறைய விஷயங்கள்ல ரெண்டு பேருக்குமான அந்த புரிதல் வந்து அந்த அளவுக்கு இல்லாததுனால தொடர்ந்து வந்து சொற்போராக ரெண்டு பேரும் மாற்றி பல்வேறு கருத்துக்களை ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நிறைய முரண்பட்ட தகவல்கள் இருக்குது. ஸோ இந்த ரீதியில் ஒருவேளை வந்து இப்போ நேற்று கூட நான் ஒரு சில இன்டர்வியூவில் சொல்லும்போது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஏன்னா அது ஏன் சொன்னோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எதுக்காக இந்த ரெய்டு பண்ணுறாங்கன்னே தெரியாது, வெளியிலே வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து அந்த செம்மண் கடத்தல் வழக்கு தொடர்பாக நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, செம்மண் கடத்தல்னா என்ன அப்படின்றத ஒரு அவுட்லைன் வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இப்போது செம்மண் கடத்தலை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கனிமளத்துறை அமைச்சராக இருந்தார் 2006-2011 பீரியடில் கலைஞர் தலைமையிலான ஆட்சியில் இருந்தப்போ. அந்த டைமில் வந்து இவருக்கு வேண்டிய சில நெருங்கிய உறவினர்கள், அப்புறம் மகன் கௌதம் சிகாமணியோட உறவினர்கள்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வர வச்சு தனியாக வந்து அந்த கனிமளத்துறை அதிகாரிகளையும் வீட்டுக்கு வர வச்சு இமீடியட்டாக ஒரு 15-20 அவங்களுக்கு எல்லாம் வந்து குவாரி டெண்டர் வழங்க டெண்டர் மூலமாக கொடுக்குதா சொல்லி இவங்களே வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு ஃபார்மாலிட்டிஸும் ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாமல் இவங்களுக்கு வயலேட் பண்ணி கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு செம்மண் லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, செம்மண்ணோடு மட்டும் இல்லை மண் எடுக்கிறீங்கன்னா கூட நார்மலாக வந்து மண் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெர்மிஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு லாரியில் ஒரு யூனிட் எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து இத்தனை யூனிட் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ 10 எடுக்கலாம்னா 10 டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க, நீங்கள் அங்கே போய் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் அந்த டோக்கனை வேஸ்ட் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவீங்கன்னா, அதை கொண்டு போய் வெளியில் அந்த எக்ஸிட் பாயிண்டில் காட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு யூனிட் எடுக்கிறதுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, 2 1.5 யூனிட்டோ எடுப்பாங்க.
அது ஒரு சிலர் வந்து நானே பார்த்துருக்கேன், குறிப்பாக வந்து சவுடு மண்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அது கோயம்புத்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் கேரளா பக்கம் கொண்டு போவாங்க. அது நிறைய ரொம்ப பாப்புலராக எடுக்கக்கூடிய, அதாவது என்னென்னா நிறைய ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 லாரி போகும் கண்டினியூஸாக. அது வந்து லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த லாரியில் எக்ஸ்டெண்டடு பின்னாடி கேரியர் இருக்கும், அதில் 3 யூனிட் அள்ளி போட்டு கொண்டு போயிடுவாங்க. இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் அங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மற்ற இதுக்கெல்லாம் வந்து இதை தான் வந்து அந்த பேஸ் லேயராக போடுவாங்க, அதுக்காக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது அதில் அதில் வந்து எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணாங்க. இது 2011 பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதில் எடுத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 264,644 லோடு வந்து இல்லீகலாக குவாரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், ரஃபா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குன்று மாதிரி இருந்த ஒரு இடம் பள்ளமாயிருக்கும், அவ்வளவு மண்ணை எடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது அதோட வேல்யூன்னு பார்க்கும்போது இவங்க ஒரு யூனிட்னு வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஃபாக வந்து அது ஒரு 28 கோடி ரூபாய் வருது. இந்த 28 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு இது மூலமாக இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இது மூலமாக தெரிய வருதுருக்கு. அந்த வழக்கு வந்து அந்த விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் இதில் வந்து அவர் பொன்முடி அவர்களும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த அதிகாரிகள் கனிமவள அதிகாரிகள் ஒரு சிலர் பேர், அப்புறம் சிகாமணி அவங்க பையன் கௌதம் சிகாமணி பேர், இவங்க எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. இந்த வழக்கோட தன்மை இதில் வந்து இப்போ சமீபத்தில் தான் இந்த வழக்கு வந்து எங்கள் மேலே வந்து ஃபால்ஸாக போட்டிருக்காங்க, இதை வந்து குவாஷ் பண்ணணும்னு சொல்லி கௌதம் சிகாமணி ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. அந்த வழக்கு இப்போ விசாரணைக்கு வந்தது இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே. அந்த விசாரணையப்போ பார்த்துட்டு இதில் பிரைம் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் எதுவும் முகாந்திரம் இல்லாமல் வந்து வழக்கு பதிவு செய்யப்படலை, அதனால் இந்த வழக்கு விசாரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு எதுவும் தடை எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுனால இந்த வழக்கு லைவ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஏற்கனவே லைவாக தான் இருக்குது, இப்போ கோர்ட்டும் வந்துக்கு அதுக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்த மாதிரி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் நீங்கள் ஏன் விசாரிக்காமல் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சீட்டிங் கேஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்களே, அந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கலன்னு கேள்வி கேட்ட பிறகு தான் இதில் ஏற்கனவே ஒரு 3 வழக்கு இருந்தது. அந்த 3 வழக்கு பெண்டிங் இருந்த வழக்குகளில் 1 வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க செந்தில் பாலாஜிக்காக, மீதி 2 வழக்கும் சார்ஜ் ஷீட் போடலை, அது பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அதுலேயும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுன்ற அந்த சார்ஜஸ் ப்ரிவைன் பண்ணாத, அதை இன்க்ளூட் பண்ணாதனால அதையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு. நீங்கள் எப்படி ஒரு கேஸில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போட்டிருக்கீங்க, இன்னும் 2 கேஸில் போடலை, ஏன் போடலை அப்படின்றதும் உடனடியாக அதை விசாரித்து அதை ஆட் பண்ணி ஃபர்தராக இதை வழக்கோட தன்மையை இமீடியட்டாக விசாரித்து 2 மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுக்கன்னு கேட்டாங்க. இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு, இப்போ மீண்டும் ஒரு 6 மாதம் டைம் கேட்கறதுக்கான ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு இப்போ சென்னை சிட்டி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட தகவல். இது ஒரு பக்கம் இருக்கும்போதே இந்த வழக்கில் தொடர்பில் இருந்த வேலை வாங்கினவங்க, அதாவது செந்தில் பாலாஜி மூலமாக ஏற்கனவே வேலை வாங்கினவங்க ஒரு 500 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு உண்மையாகவே நியாயமாக வேலை வாங்கினாங்களா இல்லை இல்லீகலாக பணம் கொடுத்து வேலை வாங்கினாங்களான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் சிசிபி அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் இருக்கக்கூடியவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கம் பொன்முடி தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஏற்கனவே இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் விசாரிக்கலாம்னு அலோவ் பண்ண பிறகு தான் இந்த விசாரணை தொடங்கியிருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில். இப்போ ஏற்கனவே நானே சொல்லியிருக்கேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியாக எந்த வழக்கும் பதிவு பண்ண மாட்டாங்க. எப்படி எப்போ பதிவு பண்ணுவாங்கன்னா பண பரிவர்த்தனையில் நேரடியாக, இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்திருக்குன்னா நேரடியாக ஸோ ஃபெமா கேஸ்னு ஒன்று போடுவாங்க, இது தனியாக போடுவாங்க, அது பிஎம்எல்ஏல தனியாக வரும். அது இல்லாமல் மணி லாண்டரிங் ஆக்டில் வந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த வழக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு வழக்கில் தொடர்பில் இருக்கும்போது தான் அதில் மணி லாண்டரிங் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 3 கோடி 87 லட்சம் ரூபா அவர் பணம் பரிவர்த்தனை நடந்ததுன்னு சொல்லப்பட்டதில் எப்படி இந்த பணம் வாங்கின பணம் எங்கே போச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இடி வந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த வழக்கில்ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே மாதிரி ஏற்கனவே 2008-2009 ஃபினான்ஷியல் பீரியடும் அதே மாதிரி 2012-2013 ஃபினான்ஷியல் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் கௌதம் சிகாமணி அவர்கள் வந்து ஏற்கனவே ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய பிடி எக்ஸல் மெஜெண்டோ அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஜகார்த்தாவில் இருக்குது இந்தோனேஷியாவில், அந்த ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து 41,57,000 ரூபாய் வர்த்து
ஷேர்ஸும் வாங்கியிருக்காரு. அந்த ஷேர்ஸோட எண்ணிக்கை வந்து 245,000 ஷேர்ஸ். ஸோ ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் மனோஜன் சொல்லி மதுரையிலேருந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போது பேசும்போது அவர்கிட்ட கிடைச்ச தகவலின்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், இப்போ நீங்கள் நார்மலாக அவர் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறார், அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில கிளாரிட்டியாக எப்படி நடக்குது உண்மையாகவே வந்து ஃபாரினில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, ஆர்பிஐ பர்மிஷன் இல்லாமல் இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது மூலமாக எப்படி வந்து இந்த ஃபெமா ஆக்ட் எப்படி உள்ளே வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன தகவலின்படி பார்த்தீங்கன்னா, இப்போது நீ நார்மலாக இப்போ நீங்கள் இருக்கீங்க கார்த்திக், இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபாரின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும், உங்கள்கிட்ட கேஷ் இருக்குது கையில், இந்த கேஷை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நேரடியாக நீங்கள் போய் ஒன்று ஷேராக வாங்கும்போது இந்த இன் மணின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு இது இருக்குது அந்த ஆப், அது மூலமாக போய் பண்ணலாம், இல்லை வேறு சில ஆப் இருக்குது அது மூலமாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்களே வந்து அந்த ஷேரை வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன கம்பெனியோட ஷேர் வாங்க போகிறீங்களோ, இப்போ நீங்கள் கொக்கோ கோலாவோட ஷேர் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இந்த உங்களோட பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா, அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இல்லைனா இண்டஸ்இன் பேங்க்னா, அந்த இண்டஸ்இன் பேங்க்கு நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லுவீங்க, இந்த மாதிரி நான் இந்த பேங்க்கோட ஷேரை வாங்க போகிறேன், நான் இந்த மாதிரி 2 லட்சம் ஷேர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதோட வேல்யூ வந்து ஒரு ஷேர் வந்து 1 ரூபா அப்படின்னா வச்சுக்கோங்க, இல்லை $1 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி 2 லட்சம் ஷேர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட நோட்டிஃபை பண்ணோன்னே, இவங்க அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டஸ்இன்ட் பேங்க்கோ இல்லை ஹெச்டிஎஃப்சியோ எல்லாம் எந்த பேங்க்காக இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டியில் எல்லாம் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. கையெழுத்து வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க, இந்த மாதிரி கார்த்திக்னு எங்கள் கஸ்டமர் வந்து இண்டஸ்இன் பேங்க்கில் நாங்கள் கஸ்டமராக இருக்காரு, இவர் இந்த மாதிரி ஒரு ஷேர் 2 லட்சம் ஷேர் வாங்குறதுக்கான ஒரு பிளானில் இருக்கார், அவர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஒரு யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, யூஐஎன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க உங்களுக்குன்னு. ஸோ நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த யூஐஎன் நம்பரை வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். இப்போ எப்படி நீங்கள் ஆதார் கார்டு மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த நம்பர் வந்த பிறகு அதை பேஸ் பண்ணி நீங்கள் திரும்பி அந்த கம்பெனி ஷேரை வந்து வாங்குவீங்க. இது வாங்கின பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஏபிஆர்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டீட்டெயில்ஸோடு சேர்த்து, ஏன்னா நீங்கள் ஆஸ் அ ஒரு ஷேர் ஹோல்டராக உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லா டீட்டெயிலும் வரும், இல்லைனா இப்போ நீங்கள் நார்மல் ட்ரேடராக இருந்தாலே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும், அந்த மெயில் ஐடிக்கு வரும், அந்த மெயில் ஐடி டீட்டெயில்ஸை எடுத்துக்கிட்டு அதை உங்கள் ஆடிட்டர் மூலமாக கொண்டு போய் இதை சப்மிட் பண்ணி, இது பேங்க்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணி, இது எவ்ரி இயர் வந்து சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கணும், 4 வருஷம் கண்டினியூஸாக சப்மிட் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது ஒருவேளை வந்து நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் எடுக்கிறீங்க, எனக்கு பணம் வந்து லாஸ் ஆகிடுச்சு இல்லை ப்ராஃபிட் ஆகிடுச்சு, 2 லட்சம் ஷேர் வாங்கினது இப்போது அதோடய வேல்யூ வந்து ஒரு ஷேர் வந்து 1 ரூபா $1 அப்படின்னு சொன்னேன், இப்போ அதோடய ஷேர் வேல்யூ $10 அப்படின்னா உங்களோட வேல்யூ அப்படியே 10 மடங்கு ஆகிடுச்சு, அப்போ $2 லட்சம் நீங்கள் வாங்கின வேல்யூ வந்து அப்படியே 20 லட்சமாக மாறிடுச்சு 10 மடங்காக. இப்போ இந்த மொத்தத்தையும் பணமாக மாற்றுறீங்க, இந்தியன் மணியாக மாற்றி நீங்கள் எடுக்கும்போது அதுக்குண்டான டேக்ஸ் இதெல்லாம் வந்து கட்டிட்டு வெளியே எடுப்பீங்க. இது வந்து ப்ரொசீஜர். இப்போ இங்கே வந்து என்ன தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இவர் வந்து இந்த ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎக்ஸ்எல் மஜிந்தோன்ற அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட ஷேர் 2,40,000 ஷேர் வாங்கினது, இவர் இதர் என்ன பண்ணியிருக்கலாம், இவர் இதை இந்த மாதிரி பேங்க்கையோ ஆர்பிஐ மூலமாக ஒரு ரெக்வஸ்ட்டு வாங்கியோ பண்ணாமல் நேரடியாக இவங்களோட யாரோ இவங்க ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலி மெம்பரோ யாரோ ஒருத்தருக்கான அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அது மூலமாக வருமானம் வரும்போது, இப்போ இது வந்து 2x இல்லை 3x வச்சுக்கோங்க, 2x வச்சுக்கலாம், இந்த 2,40,000 ஷேர் வாங்கினதில் ஒவ்வொரு ஷேரோட வேல்யூவும் 10 மடங்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே 22,00,000 அப்படின்னு ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா இதோட ப்ராஃபிட் தானே, ப்ராஃபிட் ஆன பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது ஏற்கனவே ஆர்பிஐயோட பெர்மிஷன் வாங்காமல் இதை மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பணம் வந்த பிறகு பணம் வருது இல்லையா அதை இங்கே நோட்டிஃபை பண்ணுறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேர் இருந்தது அதோட பணம் ப்ராஃபிட் இவ்வளவுன்னு ஷேர் பண்ணுறாரு, அதை கொடுக்குறாரு, கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த பழைய குறியெல்லாம் எடுப்பாங்க, எடுத்து பார்த்துட்டு அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஆர்பிஐ பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அப்போ தான் ஃபெமா ஆக்ட் உங்களுக்கு மேலே அப்ளிகபிள் ஆகும். அந்த ஃபெமா ஆக்ட் செக்ஷன் 5 படியும் அதே மாதிரி பிஎம்எல்ஏல செக்ஷன் வந்து 337A படியும் இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது தனியாக ஒரு வழக்கு இந்த கௌதம் சிகாமணி மேலே. இப்போ நீங்கள் 2008 காலகட்டத்தில் இவர் ஒரு
41 லட்சம் ரூபா ஒரு கம்பெனிக்கும், இன்னொரு கம்பெனி யூனிவர்சல் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்குது, அதில் ஒரு 22,86,000 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இதே மாதிரி ஷேர். ஸோ அப்படி ரெண்டும் இன்வெஸ்ட் பண்ணதில் ஆர்பிஐ பெர்மிஷன் வாங்கலை. அப்படி வாங்காததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படி வாங்காமல் இருக்கும்போது அது மூலமாக இவர் வந்து இல்லீகலாக மணியை வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காரு, இவருக்கு கிடைத்த ஏதோ கருப்பு பணத்தை பயன்படுத்தியிருக்காருன்ற உண்மை தெரிய வருதுனால அந்த அடிப்படையில் இவர் மேலே ஃபெமா செக்ஷன் 5 மேலே கேஸ் போட்டு 2020 என்ன பண்ணாங்கன்னா, இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்டத்தட்ட 8.6 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஒர்த்து சில இதெல்லாம் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க இவருக்கு, கௌதம் சிகாமணிக்கு சொந்தமானது. இப்போ 2008-2012 காலகட்டத்தில் இவர் நார்மல் பர்சன், இவர் வந்து ஒரு அமைச்சரோட பையன் அவ்வளோதான் இருந்தாரு, தவிர இவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் 2019 தான் கள்ளக்குறிச்சி தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் இவர் எம்பியாக செலக்ட் பண்ண எலெக்ட் ஆனார், எலெக்ட் ஆகி இவர் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மாதிரி இல்லாமல் அவர் ஏற்கனவே காசு, அப்போ அவருக்கு இருந்த காசு யாரோட காசு அப்படின்னா மோஸ்ட்லி இவர் பொன்முடியோட காசு அவரோடலாம் அப்படி இருக்கிறதுனால பொன்முடி இதர் வந்து லோனாக கொடுத்துருக்கணும், இல்லை பையனுக்கு நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு கொடுத்துருக்கலாம். இப்படி ஏதோ நடந்துருதுன்னா அவருக்கு தெரிந்தே இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு சூழல் நிலவும், இல்லைன்னா எனக்கு தெரியாமல் நடந்ததுன்னு ஒரு சூழல். எப்படினாலும் பணம் இவர்கிட்ட இருந்து போனது அப்படின்னா அந்த பணத்துக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றதும் மற்ற விஷயங்களையும் விசாரிக்கிறதையும் இது தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த செம்மண் ஊழல் நடந்த விஷயம் தொடர்பாக இப்போ விசாரணையில் இதில் நடந்த முறைகேடு தொடர்பாக கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் இதில் மொத்த விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் நடந்ததுனால அந்த அடிப்படையிலையும் இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்கள்ட்ட விசாரணை நடத்தி இந்த விசாரணையோட முடிவில் இந்த மாதிரி இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இந்த நேற்று ரெய்டில் முழுக்க கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ரெய்டு நடந்தது, காலையில் 7 மணிக்கு போன ரெய்டு வந்து நைட்டு 8 மணி வரைக்கும் போச்சு. இது ஒரு பக்கம் ரெய்டு போயிட்டே இருக்கும்போதே இடையிலேயே வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வர வச்சாங்க, பேங்க் அஃபீஷியல்ஸ் வர வச்சாங்க, அப்புறம் இதே மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ரீநகர் காலனியில் இருக்கக்கூடிய வீடு அந்த கூட வர வச்சு, பீரோ திறக்கிறதுக்கு சாவி இல்லை அது சாவி இல்லைன்னொடனே இவங்க அப்பையும் விடலை, லோக்கலில் இருக்க சைதப்பட்ட போலீஸை வர வச்சு அங்கே லோக்கலில் சாவி செய்கிறவனை ஒருத்தனை வர வச்சு அவனை கூட்டு வந்து சாவியை போட்டு திறந்து எடுத்து செக் பண்ணதில் உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய் ஒரு அன்அக்கௌண்டட் கேஷும், 10 லட்சம் ரூபாய் வர்த்து ஃபாரின் கரன்சியும் அவங்கள்ட்ட இருந்ததாக சொல்லப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அஃபிஷியலாக இடி தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு ப்ரெஸ் நோட்டோ விளக்கங்களோ சொல்லப்படலை இது வரைக்கும், இந்த மாதிரி இவ்வளவு ரெக்கவரி பண்ணியிருக்கோன்னு. அதுக்கப்புறம் இவரை ஃபர்தராக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லி அவரை அங்கே 8 மணிக்கு மேலே அவர் பொன்முடி அவர்களை அவங்க சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய ஹேட் ஹவுஸ் ரோடில் நம்ம காலேஜ் ரோடில் இருக்கக்கூடிய அந்த ஹேட் ஹவுஸ் ரோடில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் அலுவலகத்துக்கு அவங்க இடி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரித்தாங்க. ஸோ இது தொடர்ந்து வந்து சாஸ்திரி பவனில் அவங்கள வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் வரைக்கும் விசாரணை நடந்தது. அந்த விசாரணை முடிவில் என்ன பண்ணாங்க என்ன அவுட்புட் அப்படின்றது வெளியில் இது வரைக்கும் இடி தரப்பில் சொல்லப்படலை. மீண்டும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து வர வைக்கிறதுக்கு இன்வைட் அவர் வந்து திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு தனியாக ஒரு சம்மன்